1990 ஆண்டு பலவந்தமாக வெளியேற்றப்பட்டதுக்கு பிறகு ஒரு யுத்த சூழல் இல்லாத இந்த நேரத்தில் இந்த காலத்தில் எங்களுடைய சொந்த தாயத்துக்கு மீள குடியேற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடையும் ஆசையோடையும் இங்கே கிட்டத்தட்ட 1900 குடும்பங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் முழு குடும்பமும் இங்கே எங்களுடைய இடங்களை வந்து பார்க்கும் பொழுது அந்த முழு குடும்பமும் எங்களுடைய இந்த பகுதியை வந்து பார்த்த பொழுது முழு குடும்பத்தினுடைய வீடு வாசல்கள் முழுமையாக அழிக்கப்பட்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் 1900 குடும்பங்கள் பதிவு செய்யப்பட்டு வந்தாலும் கூட 650 குடும்பங்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு உடஞ்ச கட்டடத்துக்குள்ள தங்களுடைய முயற்சியினால் இதுவரை காலமும் வாழ்ந்து வந்து கொண்டு இருக்கின்றாங்க. ஆகவே இந்த நிலப்பாட்டில் பார்க்க போனால் நான் கூட என்னுடைய பெயர் வந்து எம்ஆர் நௌசாத். நான் கூட என்னுடைய வீட்டில் ஒரு டெண்டையும் அமைச்சு கொண்டு மேலுக்கு ஒரு கூரையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இதே போல இந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றாங்க. இந்த மக்களுடைய நிலைப்பாடுகளை பார்க்க போல இங்குள்ள எங்களுக்கு ஒரு யாழ்ப்பாண முஸ்லீம் மக்களுக்கு ஒரு அரசியல் இல்லாத ஒரு அந்தஸ்து இல்லாத ஒரு சூழ்நிலையில் கேட்க பார்க்க ஆக்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் பல அரசாங்க அதிபரை சந்தித்தோம், உதவி அரசாங்க அதிபரை சந்தித்தோம், மேற்கொண்டு அரச சார்பற்ற நிறுவனங்களை சந்தித்தோம். எந்த அடிப்படை வசதிகளும் அற்ற இந்த சூழ்நிலையில் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதனை ஒட்டித்தான் இந்த அடிப்படை எங்களுடைய அடிப்படை உரிமையாவது எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால செவ்வாய்க்கிழமை சரியா 4 மணிக்கு எங்களுடைய மக்களோடு மக்களாக நாங்கள் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட அந்த தினம் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் மட்டும் ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தில் இறங்கணும். இந்த போராட்டம் ஒரு சுழற்சி முறையான உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு பல ஊடகங்கள் வந்து அதை வெளிக்காட்டியும் கூட அரச சார்பற்ற அமைப்புகளோ இதுவரையும் வந்து எம்மை சந்திக்கையில் அந்த சந்திக்காத அந்த சூழ்நிலையில் நாங்கள் ஊடகங்களுக்கு கொடுத்த தகவலின்படி இன்று காலை 2வது நாள் முடிந்த பிறகு 3வது நாள் இன்று காலை சரியாக 9 மணிக்கு நான் இந்த பொறுப்பில் இந்த இடத்தில் இந்த அதாவது எங்களுடைய மதத்தின் இதில் பார்க்க போன சொல்ல போனால் ஒரு ஃபீஸ்அப்பில் அதாவது சாகும் வரை உண்ணாவிரதம் எந்த நீர் ஆகாரமும் அற்ற ஒரு சூழ்நிலையில் இந்த மக்களுக்காக மக்களுடைய அடிப்படை உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எந்த சுயநலமும் இல்லாமல் என்னுடைய தனிப்பட்ட இதுவும் இல்லாமல் மக்களுக்காக இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கின்றோம். ஆகவே இந்த போராட்டத்தை எங்களுக்கு இந்த ஊடகங்கள் அரச சார்பற்ற அமைப்புகளுக்கு வெளிப்படுத்தி அரசாங்க அதிபருடன் நேரடியாக பேசி இந்த மக்களுக்கு இங்கிருக்கின்ற சாதாரண 650 குடும்பங்களுக்காவது முதல் கட்ட உதவியை செய்தால் மிகுதி பதிந்த குடும்பங்கள் அதை பார்த்துவிட்டு இங்கு அவர்களும் வந்து மீள குடியேறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த போராட்ட இந்த மேடையில் நான் இருந்து என்னுடைய இந்த போராட்ட நேரத்தில் நான் இந்த தகவலை நான் அறிய தருகின்றேன்.